அது வந்து இந்த மாதிரி அலைபாய்ஞ்சிக்கிட்டு நேரத்துக்கு ஒன்று டபுள் பிளே பண்ணிச்சுன்னு சொன்னால் அது வந்து மைண்டாக இருக்கும்.
அப்ப நிதான் அது அங்கேயும் தாறுமாறா அங்கேயுமே ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது மனசு. அது வந்து நிதானமா இருந்து செயல்பட்டதுன்னா அதான் இந்த ஒரே விஷயம் தான். இப்ப நீங்க நடந்தா அது வந்து இன்டலெக்ட்னு வச்சுக்கலாம், ஓடிச்சு நீங்கன்னா அது மனசுன்னு வச்சுக்கலாம். அதனால அங்கேயுமா அலைபாய்ஞ்சிருந்தோம்னா அது மைண்டனுடைய ரோல் அது, இன்டலெக்டனுடைய ரோல் அல்ல. அது இன்டலெக்டனுடைய ரோல் இருந்ததுன்னா நிதானமா செயல்படுறதுதான் இன்டலெக்டர் ரோல். அதனால நிதானமா நீங்க வந்து முடிவெடுங்க, மனசு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும். தொடர்ந்து சில நேரங்கள்ல வந்து திருப்பி திருப்பி அதை பத்தி வந்தோம்னா ரிமைண்ட் பண்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த ரிமைண்ட் பண்றதா எடுத்துக்கிட்டு எதையுமே வந்து தெரிஞ்சுன்னா நீங்க எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு தேவையா இருந்ததுன்னா அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. நீ எதையுமே நெகட்டிவா எடுக்கணும் அவசியம் இல்லை. அது திருப்பி திருப்பி வந்தாலுமே கூட எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. அது தேவையில்லாம வருதுன்னு தெரிஞ்சுன்னா தேவையில்லாம வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது கம்மி.